எங்கேயோ கிடக்கிற ஊர்ல இருந்து வந்து இங்க டென்ட் அடிச்சிருக்கோம், இதான் நிரந்தரம்னா கூட சரி, நாம இங்கேயே தான் இருக்க போறோம்னா எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிடலாம். அது சரி, ஒரு கல்லற திருநாள் அது இதுன்னு வந்தா வெள்ளை அடிச்சு ரெண்டு மெழுகு திரி கொளுத்தி வச்சு ஜபம் பண்ணணும்னு நினைச்சா கூட வரதுக்கு ஏலாது. அடுத்த வருஷம் எங்கெங்க தூக்கி அடிப்பானோ, நம்ம அதிர்ஷ்டம் தெரிஞ்சதுதான். இந்த ஊர் வேணும்னா எதிர்த்த ஊர் தான் கிடைக்கும். அதெல்லாம் இருக்கு. அப்பா பக்கத்துல என்னையும் கொண்டு போய் வச்சிரியா வச்சிரியான்னு வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கா. சும்மா இருக்கிற மனுஷி தடார்னு இப்படி திருப்பி சொல்ல மாட்டால, என்னமோ மனசுல தோண போய் தானே எல்லாரையும் பண்டிகைக்கு வர சொல்லி எழுதி போட்டிருக்கா. சில பேருக்கு அப்படித்தான் தோணும் சார். எங்க ஆச்சி கூட வந்து இந்த மாதிரிதான் ஒரு தடை, பின்ன அற்புதம் வந்தாச்சு. வடக்க இருந்து கிறிஸ்துமஸுக்கு பேபி பேபி மாப்பிள்ள எல்லாம் வந்துட்டாங்க. உடம்புக்கு பலமில்லாத பேசாம நீ பாட்டுக்கு ஒரு இடத்துல இருன்னு எல்லாரும் சொல்லி பார்த்தோம். கேட்க மாட்டேன்னுட்டா, மட்டன் எடுக்கட்டா கோழி எடுக்கட்டான்னு நியூ இயர் வரைக்கும் ஒரே எடுக்கிடத்துல கடந்தது ஊர்ல. அப்படியெல்லாம் தைரியமா இருந்தவ எங்க கூட புறப்பட்டு வந்த இடத்துல இப்படி திடார்னு கடையில விழுந்துட்டா. நம்ம நேரத்துக்கு நீங்க என்ன சார் நேரம் அங்கிறோம்னுட்டு பின்ன 10 நாள் செல்லுமாங்கிறதே யோசனையா இருக்கு. 10 நாளோ 20 நாளோ அவ ஆசைப்படி ஊருக்கு கொண்டு போயிட வேண்டியதுதான் சார். இல்லாட்டி நாளை பின்னையும் மனசுல அரிச்சுக்கிட்டே இருக்கும். அது சரிதான் டாக்டர், நான் அவருக்கு கீழே வேலை செய்ய பாக்குறேன். எப்படி இருக்கிறாங்க அந்த அம்மா? அந்த அம்மா அந்த ரங்கம்மா, உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு உங்ககிட்ட வந்தேன். நீங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணிய நோயாளி உடம்பு, அதுவும் நான் சொல்லணும் இந்த 1.5 வருஷம் ஓடுனதே நல்ல விஷயம்னு. வலது பக்கத்துல மறுபடியும் கட்டி வளர்ந்துட்டது. ஒரு சின்ன பந்து போல, சிறியது ஒரு கால் பந்தது போல, பெருசு ஒரு ஆரஞ்சு பழத்தை போல. இதே நிலையில நோயாளி ஒரு 10 நாள் தள்ளலாம், அதிகபட்சம் 2 வாரம், அதுக்கு மேல இல்ல. ஆனா இப்போ இப்போன்னு சொல்ல முடியாது யாராலும். அதுக்கு இல்ல டாக்டர், சாரோட அம்மா சொந்த ஊர்ல தான் அடக்கம் பண்ணணும்னு பிரியப்படுதாங்க. இப்பவே கொண்டு போயிடலாமா இல்ல கொஞ்ச நாள் வச்சிருக்கலாமா? நீங்க பாருங்க, நல்லது இப்ப கொண்டு போறதே. இந்த வியாதிக்காரங்க கடைசி வரையும் பேசிட்டு தான் இருப்பாங்க, பிரஜை இல்லாம இருக்கலாம், கடைசி வர கூட. நல்லது இப்ப கொண்டு போறதே. நன்றி டாக்டர். டோக்கன் நம்பர் 63 63. செலவு என்ன சார் செலவு? நம்ம தரித்திரம் என்னைக்கும் விடிய போறதில்ல. அதுக்காக அம்மா விருப்பப்பட்டு சொல்றத தள்ளிட முடியுமா? யார் யாருக்கோ செலவு செய்யறோம். மச்சின மாதிரி எல்லாரும் கால் சட்ட ஜோபிக்குள்ள கைய பூத்துக்கிட்டு நட்டமா நின்னானுங்க. இழுத்துக்கிட்டு கிடந்தது அவனுங்களுக்கும் தான் அம்மா, எனக்கும் மாமியார் தான். எப்படியும் போட்டோம்னு விட்டுட்டோம். செயினை அடகு வச்சாவது செலவழிச்சு தான் பார்த்தோம். போய் சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த நன்னி விசுவாசங்கிட்ட பயலுங்க செயினுக்கு பணம் கட்டி திரும்புவானுங்கன்னு கண்ணா செய்தோம் இல்லை. அன்னைக்கு மாமியார் கறிக்கு செஞ்சதை இன்னைக்கு பெத்த அம்மைக்கு செய்ய மாட்டானா? அதுக்கு இல்லை சார், கையில் வசதி இல்லாத நேரத்தில் டாக்ஸிக்கே 1000 2000 எது கொடுக்கணும்னா யோசனை. அதுக்கு பதிலாக இப்பவே கொண்டுட்டு போயிட்டானே. டாக்டர் சொன்ன கணக்கும் கிட்டமுட்ட இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. அது எப்படிப்பா முடியும்? இப்ப காரை கூட்டிட்டு வந்து நீ சொல்ற மாதிரியே வா வண்டியில ஏறுன்னு பார வண்டியில பணங்கட்ட ஏத்துற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஏத்திட முடியுமா? அது நல்லா இருக்குமா? அவ என்ன நினைப்பா? சரி, நமக்கு மணி அடிச்சிட்டான் போல இருக்கு. அதான் இந்த பைய நம்ம ஊர்ல கொண்டு தள்ளிடலான்னு பார்த்தான்னு நினைச்சிடப்படாதுல்ல. நம்மால ஏண்ட மட்டும் கடைசி வரைக்கும் பார்ப்போம். நல்லது கெட்டதுன்னு ஒரு முடிவான அப்புறம் கொண்டு போய்க்கலாம். 1000 500 கணக்கு பாக்குற விஷயமா எனக்கு படல. வீட்டு பொம்பளைகிட்ட என்னைக்கு யோசனை கேட்டாரு இன்னைக்கு கேட்க? அப்படி கேட்டா தான் எம்பிட்டோ இதுக்குள்ள குடும்பம் முன்னிலைக்கு வந்திருக்குமே. முன்ன பின்ன யோசிக்காம இப்படி சொல்லிட்டு இருக்க மனுஷனை என்ன பண்ண? கட்டி கட்டியா கையில கழுத்துல கிடந்தாலாவது வித்து செலவழிக்கலாம். ஏற்கனவே கசத்துல தள்ளினது மாதிரி மூச்சு முட்டிட்டு நிக்கேன். உங்களை மாதிரி 4 ஆபீஸ் ஆளா சேர்ந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சு வாசல்ல கொண்டாந்து நிறுத்துங்க. நல்லா இருக்கும் போதே ஊர்ல கொண்டு சேர்த்துருவோம். இல்லைங்கம்மா, சாரு அப்படி சொல்லும் போது அதுவும் சரியா தானே படுது. பெரியம்மா விருப்பம் அப்படி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. அம்பாரியில போகணும்னு தான் தோணுது. அங்கு சுத்து கூட வழி இல்லைன்னா என்ன செய்யறது? எனக்கும் என்னவெல்லா வல்லடியா அவங்கள ஊர்ல கொண்டு தள்ளிடணும்னு ஆசை இல்லையா? இங்கேயே வச்சுக்கலாம்னாலும் சங்கடமா படுது சாருக்கு. அப்ப சங்கடப்பட்டு இருக்க வேண்டியதுதான். ஒண்ணு முன்ன போனோம் இல்ல பின்ன போனோம், நின்ன இடத்துலயே காலை தேய்ச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? பொம்பளை சொல்றத சொல்லியாச்சு, இனிமே உங்க பாடு, உங்க சார் பாடு. சாமோட அப்பா வந்து 3 தடவை ஒரு பெரிய வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்டாரு. நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இது எல்லாம் கடைசியில பேசுற பேச்சு தான். அதே சாமியார் தான் என் பக்கத்துல இருந்து ஜவம் பண்ணிட்டு போனாரு. கோயில்ல எங்க கல்யாணத்துக்கு நின்னாரே அதே சாமியார் தான். இனிமே கொண்டு அதிக நேரம் செல்லாது, உள்ளூர் போதகரை கூப்பிட்டு ஜவம் பண்ணி வர சொல்லி தாக்கல் கொடுத்துருக்கலாம். சேசுவே, உமக்கு எங்க சித்தமோ அங்க என்னை கொண்டு செல்லும்னு வேண்டிக்குங்க. தேவபிதா, எந்த மேய்ப்பனல்லோ நல்ல போராட்டத்தை போராடினேன், போட்டத்தை முடிச்சேன். மோசை வாத்தியார்கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு. இந்த ஊர் ஆளுங்கிறதுனால ஒரு ஏற்பாடு செய்ய கொள்ள தோதுவா இருக்கும்ல. அதான் சரிதான். அவரை கங்காணிக்கிறதுக்கு அவர் புறத்தால எல்லோ இன்னொரு ஆள் போகணும். பெட்டி செய்ய போறேன். சாமி கண்ணுகிட்ட அண்ணன் சாமில் மரக்கடைக்கு எதுக்கு நிக்க இருக்க? சாராய கடையில எல்லாம் பற்றைய போட்டுருவாரு. வண்டிக்கு சொல்லியாச்சா கோயில் வண்டியா முனிசிபாலிட்டி வண்டியான்னு பாத்துக்கிடுங்க. ரெண்டுக்கும் தொட்டு தான். முனிசிபால் கண்டையாவது நாம 4 அதட்டலாம். கோயில்ல வச்சதுதான் சட்டம். எப்படியும் ராத்திரி வரைக்கும் ஆகும். 4 பெட்ரோமாக்ஸ் லைட்டுக்கும் சொல்லி வைக்கணும்.
எதுக்கும் ராத்திரியும் விடிய காலமும் ஆக போகுது. வார ஆட்கள் எல்லாரும் வந்தாச்சு. சாருக்கு அக்கா தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் அதிகமா இருக்குன்னு தந்தி கொடுத்து சனிக்கிழமையே வந்தாச்சு. நம்ம ஆபீஸ்காரங்களும் அநேகமா இருக்கும். பிறகு என்ன, முதல்ல ஊருக்கு கொண்டுகிட்டு போற மாதிரி லைட்டா ஒரு பேச்சு இருந்ததுல, நான் கூட எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு டாசல் வேனுக்கு சொல்லி வச்சேன். டிரைவர் தெரிஞ்ச பையன், ஓனருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லி ஒரு 10-50 கூடுதலா அவங்க கையில வச்சுட்டா போதும். பாடியை கொண்டு போகணும்னாலே ஒட்டிக்கு ரெட்டி தான். இந்தா இந்த 8 மைலுக்குள்ள இங்க இருக்கிற ஊருக்கு 150 ரூபா கேட்கான். அதுலயும் இந்த 91-19 வண்டி இருக்கானே தாயோடு, இதுதான் சமயம்னு கொம்புல ஏறுவான். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காகவே கர்த்தருக்குள் அமைதலாக நித்திரை அடைந்திருக்கிற இந்த நல்ல அம்மாளின் மகனையும் மகள்மாரையும் அவர்தம் குடும்பத்தாரையும் தேவரீர் பேர் பேராக ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையாலும் மகிமையாலும் பேர் பேராக அவர்களுக்கு சகல சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படி கிருபை செய்யும் கர்த்தாவே. அந்த காலத்துல அதெல்லாம் சரி, பிறந்ததுலேருந்து மண்டையை போடுற வரைக்கும் ஒரே ஊர்ல நடந்தது, இப்போ அதே மாதிரி கொண்டு செல்லணும்னா முடியுமா? ஒரு பேச்சுக்கு பார்த்தா 1ஆம் கிளாஸ் தோக்கம் காலேஜ் வரைக்கும் ஒரே இடத்துல நாம படிச்சோம். உன் பையன் எல்கேஜி இந்த ஊர்ல, யூகேஜி அடுத்த ஊர்ல படிப்பான். குழப்பு அப்படி ஆயிட்டது. பெட்டியை தூக்குன்னா தூக்கிட வேண்டியதுதான். என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? அப்பா பக்கத்துல கொண்டு போய் வை வையின்னு தான் அம்மைன்னு சொன்னா. சரி சரின்னு தான் சொன்னேன். என்ன ஆனாலும் தூக்கி போட்டுக்கிட்டு ஊருக்கு போயிடணும் தான் தோணுச்சு. எங்கனை கொண்டு போக? கூட 2 பத்திக்கட்டும் முழுகு தெரியும் வாங்கி கொடுத்தலாம்னா அதுக்கே யோசனையா போச்சு. நேத்துக்கு ரா பகலா ஆபீஸ்ல கடந்து சாவரம்தான் மிச்சம். அவசரத்துக்கு செலவழிக்க கையில முக்கா துட்டு இல்ல, பேரு மாத்திரம் இருக்கு. நாக்கு வலி கூட பிரயோஜனம் இல்லாத பேரு. கடைசியில யார்கிட்ட புரட்டினும்னு நினைக்க, உரக்கடைக்காரர்கிட்ட தான். முன்ன பின்ன தெரியாது, பஜார்ல போகும்போது கடையில ஏறிட்டு பார்த்த பழக்கம் தான். வாங்கியாச்சு செலவழிச்சாச்சு. அசலூர் வந்து கடன் வாங்கினான்னா அம்மையை அடக்கம் பண்ணான்னா ரெண்டும் ஒண்ணுதானே.